கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத திருந்த மறுத்த நகரங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில கடுமையான சாபங்களை கொடுக்கிறார். இந்த திருந்த மறுத்த நகரங்கள் கெரோசின், பெத்சாயிதா, கப்பர்நகும், இந்த பகுதிகள் எல்லாம் கலிலேயா நாட்டினுடைய கலிலேயா கடலுக்கு அருகில் கரையோரமாய் அமைந்திருந்த நகர்கள். இவை அனைத்தும் கடவுளுடைய அதிசயங்களை கண்டன. கடவுள் தன் மக்களை தேடி வந்தார், அற்புதங்களையும் அறிகுறிகளையும் செய்தார். அங்கே அற்புதங்கள், வல்லமை மிக்க செயல்கள் நடைபெற்றன. இயேசு எதிர்பார்த்தது என்ன? ஒருவர் இருவர் மனமாறுவது அல்ல, மாறாக அந்த நாடு முழுவதும், அந்த நகரம் முழுவதும், அந்த குழுவினர் முழுவதும் எதிர்பார்க்கிறார். இங்கே குழுவினுடைய விசுவாசம் மிகவும் முக்கியமானது. கடவுள் செய்த அற்புதங்களையும் அறிகுறிகளையும் பார்த்து இந்த நாடுகள், யூதர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியாக இருக்கின்ற இந்த நகரங்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றிருக்க வேண்டும், மாறாக இவற்றையே தீர்சீதோ நாடுகளில் செய்திருந்தால் அவைகள் மனம் மாறியிருக்க கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் அறிவிக்கப்படுகின்ற போது மனிதனுடைய பதில் விசுவாசம்தான். இன்றும் இறைவாக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் பீடத்திலிருந்து முழங்கப்படுகிறது. கடவுள் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கடவுள் வார்த்தை முழங்கப்படுகிறது. அது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் குறுமையானது, பல நேரங்களில் நம் உள் ஆழத்தை ஊடுருவுகிறது, ஊடுருவி நம்முடைய மஞ்சையை தாக்குகிறது. இருப்பினும் நாம் நம்முடைய வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை, நம் இஷ்டம் போல வாழுகின்ற ஒரு நிலை, இப்பேற்பட்ட நிலையை தான் இந்த கெரோசின், பெத்சாயிதா, கப்பர்நகும் பகுதிகள் எடுத்திருந்தன. கப்பர்நகும் பகுதியில் அவர் குறிப்பாக நிறைய அற்புதங்களை செய்தார். பெத்சாயிதா பகுதியில் இருந்துதான் நத்தானியேல், புனித ஆந்திரே, புனித பிலிப் இவர்களெல்லாம் வந்தவர்கள். இப்படி அவர்கள் விசுவாசம் பெற்ற பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் இறைவன் வெளிப்படுத்திய நற்செய்தியை ஏற்று நகரங்கள், ஊர்கள் முழுமையாக மனம் மாறவில்லை என்பதுதான் ஆண்டவரின் கோபம். இன்றும் நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது, இன்றும் இறைவாக்கு நமக்கு அறிவிக்கப்படுகிறது. நாம் இயேசுவின் கோபத்திற்கு எப்போதாவது ஆளாகி விடுவோமா என்று ஆன்ம சோதனையிடுவோம். நம்முடைய மனமாற்றம் தள்ளி போடுவதும், ஏனோதானோ என்ற நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், ஜபத்திலும் ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபட நாம் தயாராக இல்லாத போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க தயாராக இல்லாத போது இவைகளையெல்லாம் நாம் செய்து விடுகிறோம். எனவே ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்த நாளில் நாம் சிந்திப்போம். இந்த நாடுகளைப் போல, இந்த நாடுகளுக்கு இறைவாக்கு அறிவிப்பது போல, இந்த நகரங்களுக்கு இறைவாக்கு அறிவித்தது போல இறைவன் எனக்கும் அறிவித்திருக்கிறார். நான் எவ்வாறு பதில் கொடுக்கிறேன் என்று சிந்திப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி.
நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் உள்ளது. எந்த நேரத்திலும் உமது பாதையில் நாங்கள் நடக்கவும் திருந்த மறுத்த நகரங்கள் போல கடவுளுடைய அருளை பெற்றும் நாங்கள் மனமாறாமல் இருந்து விடாமல் உமது தூய ஆவியினுடைய வெளிச்சத்தால் எங்களை வழிநடத்தியருளும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இலைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.